ஹாய் லேர்னர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு வேர்ட்பிரஸ் சைட் வந்து ரீசெட் பண்ணுறதாவது பார்க்க போகிறோம். ரீசெட் பண்ணுறேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு முதந்து நம்ம வேர்ட்பிரஸ் சைட் ஃபஸ்ட்டு லாக்இன் பண்ணி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரது எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வேர்ட்பிரஸ் சைட்டை வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் சைட் வந்து பேக்கப் எடுக்கிறது தெரிலனா, நம்மளுடைய வேர்ட்பிரஸோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஹவு டு பேக்கப்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ் சைட்டை வந்து ரீசெட் பண்ணணும். இதையே ரீசெட் பண்ண பார்த்தோம்னா, சில நேரங்களில் அன்வான்ட் பிளக்இன், அன்வான்ட் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒன்றா கண்டுபிடிச்ச சில நேரங்களில் எரேஸ் பண்ணணும். அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்னால நமக்கு வந்து ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் வரலாம். சரி, ஓகே, வாங்க எப்படி ரீசெட் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு பிளக்இன் மூலமாக ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். பிளக்இனில் போயிட்டு தான் என்னோடய வேர்ட்பிரஸ் சைட்டு, ஓகேங்களா, இதை நான் வந்து ரீசெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பிளக்இனில் போயிட்டு ஆட் நியூன்னு கொடுங்க. நான் ஏன் ரீசெட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய வேர்ட்பிரஸ் சைட் வந்து எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி திரும்ப கஸ்டமைஸ் பண்ணணும், அந்த இதுக்கு கொண்டு வரணும், திரும்ப முதல் வந்து வேர்ட்பிரஸ் சைட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ரீசெட் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த பிளக்இனில் போய் ஆட் நியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச் பிளக்இன் இருக்கா, இந்த இடத்துல போயிட்டு டபிள்யூபி ரீசெட்னு கொடுங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த பிளக்இன், டபிள்யூபி ரீசெட் இருக்கா, இதுதான் அந்த பிளக்இன். அந்த பிளக்இன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் நவ கொடுங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் வேர்ட்பிரஸ் சைட் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பேக்கப் எடுக்கிற எப்படின்னு தெரியலனா, நான் ஆல்ரெடி வேர்ட்பிரஸ் சைட் வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறேன்னு போட்டிருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணுங்க. ஒன்ஸ் இதை பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டா வேறே சார். ஓகேங்களா, இப்போ ஆக்டிவ் கொடுங்க. உங்களுக்கு வேர்ட்பிரஸில் ஏ டு இஜெட் என்ன டவுட், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வந்து வேர்ட்பிரஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் சைட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லா இன்னும் டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, கம் பேக் டு வீடியோ, நம்ம இப்போ வீடியோக்குள்ள வரும். அவ்வளோதான், நம்ம இப்போ இந்த டபிள்யூபி ரீசன்ற பிளக்இன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல போனீங்கன்னா, இந்த பிளக்இன் எங்கே இருக்கு, டூல்ஸில் போனீங்கன்னா டபிள்யூபி ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த பிளக்இன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ டபிள்யூபி ரீசெட் ஆப்ஷன் கொடுங்க. இதெல்லாம் ரீசெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கமாண்ட் போயிடும், மீடியா போயிடும், மீடியா ஃபைல் போயிடும், யூசர் யூசர் ரோலு எல்லாமே உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, புதுசாக உங்கள் வேப்ரஸ் சைட் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி எரேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சிங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு தடவை ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது தீமை திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணுறேன்னா அதை கிளிக் பண்ணி தீம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிளக்இன்லாம் வேணும்னா அதை இன்ஸ்டால் பண்ணால் பிளக்இன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, கம்ப்ளீட்டாக பிகினிங்லேருந்து வேணுன்றனால இதை எடுத்து விட்டுறேன், இதையும் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல போயிட்டு ரீசெட்டுன்னு கொடுங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டைப் அண்ட் ரீசெட்னு கொடுத்துருக்காங்களா, அதனால ரீசெட்னு கொடுங்க. உங்களுக்கு இந்த பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே என் சைட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காமிச்சுறேன். இந்த என்னுடைய இந்த பேஜில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா, பிளாகு, ஹோம், டூம், டூல்ஸு அண்ட் போஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இது எல்லாமே போயிடும். ஓகேங்களா, நான் ஏன் காமிக்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற கணக்கு காமிக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ கம்பேக் இதுக்கு வருவோம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ரீசெட்னு டைப் பண்ணுங்கள். ரீசெட்னு கொடுத்துட்டு ரீசெட் சைட்டுன்றக்கா அதை கொடுங்க. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுற கணக்கு, நீங்கள் கன்ஃபார்மாக ரீசெட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்கும். இப்போ வந்து ரீசெட் வேர்ட்பிரஸ்னு கொடுங்க. அவ்வளோதான், இப்போ உங்கள் சைட் வந்து ரீசெட் ஆகிருக்கு, அதாவது எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான், எரேஸ் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ கம்பேக் இப்போ எப்படி நம்மளோட வேர்ட்பிரஸ் சைட் வந்து எப்படி இனிஷியலாக இருந்த மாதிரியே அப்படியே இருக்கா, இனிஷியல்னா நம்ம வேர்ட்பிரஸ் மொதல் மொதல் சைட்டு க்ரியேட் பண்ணால எப்படி இருந்துச்சு அந்த மாதிரியே இருக்கா, இந்த மாதிரி தான். இப்போ வந்து உங்கள் சைட் ஃபுல்லாக ரீசெட் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் வந்து புதுசாக தான் இந்த இதில் வந்து இப்போ பேஜஸ்குள்ளே போய் பாருங்கள், எதுவுமே இருக்காது. நம்ம ஆல்ரெடி பேஜஸ் ஒரு நாலு இருந்துச்சு, அப்போ பாருங்கள் எதுவுமே இல்லை. அதேமாதிரி போஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள், எந்த ஒரு போஸ்ட்டும் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ போஸ்ட் இருந்துச்சா, இப்படிதான் உங்கள் வேர்ட்பிரஸ் சைட் வந்து ரீசெட் பண்ணுறது. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மேக் மணி ஆன்லைன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இல்லைலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட வெப்சைட் அண்ட் காண்டாக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.